ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இந்திய கிரிக்கெட் வீரர்களில் இருந்து 7 பேர் கொண்ட கபடி அணியை தேர்வு செய்யுங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலளிச்சு அவங்க அந்த 7 பேரையும் தேர்வு பண்ணியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த சில வாரங்களாக ப்ரோ கபடி சீசன் 7 தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதில் நேற்று முன்தினம் மும்பையில் நடைபெற்ற லீக் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி. இவரிடம் சில கேள்விகள் அப்போது அந்த நிகழ்ச்சியில கேட்கப்பட்டுச்சு. அப்போது இந்திய கிரிக்கெட் அணியில இருந்த 7 வீரர்களை கபடிக்காக நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா எந்த வீரர்களை தேர்வு செய்வீங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பதிலளித்த விராட் கோலி முதல் வீரரா மகேந்திர சிங் தோனியை தேர்வு பண்ணாங்க. அதன் பிறகு ஜஸ்பிரீத் பும்ரா, கேஎல் ராகுல், உமேஷ் யாதவ், ரவீந்தர் ஜடேஜா, ரிஷப் பந்த் இந்த வீரர்களை எல்லாம் விராட் கோலி தேர்வு பண்ணாங்க. அதற்கு அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, கபடி விளையாடணும் அப்படின்னா உடல் வலிமையும் அதிகமான வேகமும் தேவை. நான் இந்த தேர்வு பண்ணியிருக்கிற இந்த வீரர்கள் எல்லாருமே என்னை விட அதிகமான உடல் வலிமையும் வேகமும் கொண்டவங்க. அதன் காரணத்தினாலதான் இந்த வீரர்களை எல்லாம் நான் தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு விராட் கோலி பதில் தெரிவிச்சாங்க. இந்த கேள்வி கேட்கப்பட்ட உடனேயே அவர் மகேந்திர சிங் தோனியை தான் குறிப்பிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியில அதிகமான ஃபிட்னஸ் உள்ள வீரர்கள்ல தோனியும் ஒருவர். அதன் காரணத்தினாலதான் மகேந்திர சிங் தோனியை விராட் கோலி இந்த பட்டியல முதல் ஆளா எடுத்திருக்காரு. இவருடைய இந்த பதில் தற்போது தோனி ரசிகர்களை பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.